ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு நம்ம தூங்கிடுவோம். இப்படி தூங்கிக்கிட்டே ஸ்டாப்பிங்கை மிஸ் பண்ணுறவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ நம்மளை மாதிரியே ட்ரெயின் ஓட்டுற லோக்கல் பைலட்டும் தூங்கிட்டா என்ன நடக்கும் வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க லோக்கல் பைலட் தூங்கிட்டா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் அது உண்மை இல்லை. உண்மை என்ன அப்படின்னா, ட்ரெயினோட இன்ஜினில் விஜிலன்ஸ் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்போதும் நோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்தில் லோக்கல் பைலட் ட்ரெயினோட ஸ்பீடையோ அல்லது பிரேக்கையோ அல்லது ஹாரனையோ அடிக்காமல் போயிருந்தா 72 செகண்டில் லோக்கல் பைலட்டுக்கு ஒரு ஆடியோ வார்னிங் வரும். அது வந்தோன்னே ட்ரெயினில் இருக்கிற பட்டனை லோக்கல் பைலட் ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். அப்படி அவர் பண்ணலன்னா ட்ரெயினில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் பிரேக் தானாகவே ஆனாகி 1 கிலோமீட்டருக்குள்ளே ட்ரெயின் தானாகவே நின்றோம். அதே மாதிரி கம்பார்ட்மெண்ட்டுக்கள் இடையில இந்த மாதிரி மேக்னெட் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதுக்கு இருக்குன்னா, வேகமாக ட்ரெயின் போயிட்டுருக்கும் போது அது ரொம்ப அலசாமல் இருக்கிறதுக்கு உதவுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.